வணக்கம், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் கிச்சன். நான் இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு சிறுதானியத்தில் திணைங்கிற ஒரு இதில் சிறுதானியத்தில் இட்லி செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு இதில் வந்து கொலஸ்ட்ரால்லாம் கிடையாது, அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சுகர் பேஷண்ட்லாம் இதை சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லது. இதில் வந்து அதிகமாக ஃபைபர் இருக்குது, அடிக்கடி பசிக்காது. சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்டாக்கா அவங்க அடிக்கடி பசித்து சாப்பிடாமல் இருப்பாங்க. தேவையான பொருட்கள்: இந்த கப்பில் 3 கப்பு திணை அரிசி, இந்த கப்பில் 1/4 கப்பு உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் சிகப்பு அவல். இப்போது அந்த செய்முறையை பார்ப்போம். இந்த அவல், இந்த வெந்தயம், உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு இது தனியாக ஊற வச்சுக்கணும். 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு இட்லிக்கு எப்படி ஆட்டுவோமோ அதே மாதிரி தனித்தனியாக ஆட்டி ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து உப்பு போட்டு கலந்து 8 மணி நேரம் விட்டுறணும். மாவு ஆட்டி 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கு. ஆனால் கலர் வந்து இந்த மாதிரி கலர் இப்படி தான் இருக்கும், ஆனால் சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலர் எப்படி இருக்கேன்ட்டு நீங்கள் பயந்துடாதீங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். நார்மல் இட்லியை விட இந்த மாவு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் நார்மலாக நம்ம எப்பவும் எப்படி இட்லி ஊற்றுவோமோ அந்த மாதிரி ஊற்றினாலே போதும், நீங்கள் எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண வேண்டாம். இட்லி மட்டும் இல்லைங்க, இதில் தோசையும் போடலாம். லைட்டாக ஆயில் விட்டு திருப்பி போடுங்க. இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போது சுவையான ஆரோக்கியமான திணை இட்லி தயார். இந்த இட்லி தோசை ரெண்டுமே வந்து ரொம்ப சாஃப்டாகவே ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதுக்கு வந்து கார சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி, இந்த மாதிரி நம்ம மற்ற இட்லிங்களுக்கெல்லாம் என்னென்னலாம் வச்சு சாப்பிட்றோமோ அது மாதிரியே வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ, இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னாக்கா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.